சாமியே சரணமய்யப்பா சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சரணமய்யப்பா தேவனே தேவியே தேவியே தேவனே சாமியே சரணமய்யப்பா சத்குருநாதரே சரணமய்யப்பா சாமியே சரணமய்யப்பா சாமியே சரணமய்யப்பா சாமிகள்னா சபரிமலை போறதுக்கு மாலை போட்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் மகா குருசாமி ஆகிய எம்என் நம்பியார் குருசாமியையும் அவருடைய குருசுவாமி டி எஸ் நவாப் ராஜமாணிக்க பிள்ளை குருசாமியையும் நாம மனசார நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போற விரதத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். 48 நாள், அதாவது ஒரு மண்டலம், நீங்க விரதத்தை அனுசரிக்கணும். விரதம்னா என்ன? உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். காலையில எழுந்திருந்து குளிச்சுட்டு 108 தடவை சரணம் சொல்லணும். சரி, அதே மாதிரி மாலையிலும் குளித்து விட்டு 108 தடவை சரணம் சொல்லணும். உங்க வசதிக்கேற்ப ஆடம்பரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எளிமையான முறையில் உங்க வீட்டில் ஒரு பூஜை நடத்தி அதுக்கு மற்ற சாமிகள் எல்லாம் கூப்பிடணும். கூட்டு பிரார்த்தனை, சாமியே சரணமய்யப்பா, அப்படி எல்லாரும் சேர்ந்து கூப்பிடும் போது உண்மையிலேயே அவன் அருள் பாலிக்க வருவான். அவன் தான் ஐயப்பன். அடுத்தது தலையில எண்ணெய் வச்சுக்கிறது, காலில் செருப்பு போட்டுக்கிறது, முகத்துல பவுடர் போட்டுக்கிறது, இதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் தவிர்க்கணும். நான் உடலை வருத்தி கொண்டு உன்னை பார்க்க வருகிறேன் என்று அர்த்தம். அடுத்தபடியாக உள்ள தூய்மை, மனச சுத்தமா வச்சுக்கணும். அடுத்தவங்களை பத்தி குத்தம் குறையெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் மோசக்கார, அவன் நல்லவன் இல்ல, அவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்காதீங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எல்லோரும் மின்புற்று இருக்கவே அன்றி வேறொன்று மரியேனு பராபரமேனு தான் சொல்லியிருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லாரு 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 என்றுதான் சொல்லணும், மனசாலையும் நினைக்கணும். எல்லா நாளும் சொல்லணும், முடியலன்னா இந்த விரத காலத்திலேயாவது சொல்லணும் தான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் பம்பைக்கு போனீங்கன்னா அங்க ஐயப்பம்மார்னா அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க. இங்க ஒரு அடுப்பு, அங்க ஒரு அடுப்பு, அங்க ஒரு அடுப்புன்னு நிறைய சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கன்னி ஐயப்பன், அதாவது மலைக்கு முத முதல்ல போற ஐயப்பன், என்ன செய்யணும்னா அந்த அடுப்புகள்ல உள்ள சாம்பலை எடுத்து உடம்புல தடவிக்கணும். ஒரு அடுப்புல இல்ல, 108 அடுப்புல உள்ள சாம்பல் எடுத்து உடம்புல பூசிக்கணும். சாமி, எதனால 108 அடுப்புல இருக்கிற சாம்பலை எடுத்து நம்ம உடம்புல பூசிக்கணும்? 108 அடுப்புல சமைக்கிற சமையல்ல ஐயப்ப ஏதாவது ஒரு அடுப்புல உள்ள சமையலை தான் சாப்பிட்டிருப்பாரு. அது எந்த அடுப்புன்னு நமக்கு தெரியாது. ஆகையினால 108 அடுப்புல உள்ள சாம்பல் எடுத்து பூசிக்கிட்டோம்னா ஐயப்பனுடைய அனுகிரகம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுதான், அது மட்டும் இல்ல, மருத்துவ ரீதியாக பார்த்தால் கூட இந்த சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற விறகு எங்கிருந்து வருது? மலையில உள்ள மரத்திலிருந்து தான் வருது. மலையில் உள்ள மரங்கள் அனைத்துமே மூலிகை மரங்கள், மருத்துவ குணம் கொண்ட மரங்கள். அந்த மரத்தை எடுத்து விறகாக பயன்படுத்தும் போது, அந்த மரத்திலிருந்து வருகின்ற சாம்பலை எடுத்து நாம் பூசிக்கொள்ளும் போது அந்த சாம்பல் மருந்தாகிறது, நம்ம உடம்புல உள்ள தோல் சம்பந்தமான வியாதிகள் குணமாகும். என்னடா சொல்ற, சேவா கிடைக்கிற பால் போர் சீட போக மாட்டேங்குதா? ஹலோ சாமி, இந்த போன்கிறது ஆத்திர அவசரத்துக்கு ஒரு அத்தியாவசியமான விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர, இப்படி நல்ல விஷயங்கள் பேசும்போது போன் பேசினா எப்படி? இப்ப நான் என்ன பேசணும் சொல்லுங்க பாக்கலாம். தெரியாது, உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நான் இங்க பேசும்போது நீங்க போன்ல பேசிக்கிட்டு இருந்தீங்களே. அது தவறு. கடவுள் நமக்கு ரெண்டு கண்ணு கொடுத்துருக்கான், ரெண்டு கால் கொடுத்துருக்கான். இந்த ரெண்டு கண்ணும் ரெண்டு இடத்துல பாக்குதா? ஒரே இடத்த தானே பாக்குது. இந்த ரெண்டு கால்கள்ல வலது கால் ஒரு பக்கமும் இடது கால் ஒரு பக்கமா போகுது இல்லையே? ஒரே இடத்தை நோக்கி தானே போகுது.
அதே மாதிரி ஆண்டவன் நமக்கு மனசை கொடுத்துருக்கான். அந்த மனசும் ஒரே இடத்தை நோக்கித்தான் செல்ல வேண்டும். மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்தால்தான் அந்த விரதத்துக்கும் தியானத்துக்கும் புண்ணியம் கிடைக்கும். மனசை ஒருநிலைப்படுத்தணும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கோயில் ஞாபகத்துக்கு வருது. புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஆவுடையார் கோயில்னு ஒரு கோயில். அந்த ஆவுடையார் கோயில் உள்ள யோகாம்பிகையை தரிசனம் பண்றதுல ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. என்னவென்றால், யோகாம்பிகையை சாதாரணமாக கதவை திறந்து கொண்டு தரிசனம் பண்ண முடியாது. அந்த கோயிலில் உள்ள சுவரிலே ஒரு 40 துவாரங்கள் இருக்கின்றன. அந்த 40 துவாரங்கள் வழியாகத்தான் யோகாம்பியை பார்க்க முடியும். ஒரே நேரத்தில் 40 துவாரங்கள் வழியாக பார்க்கவும் முடியாது. ஒவ்வொரு துவாரங்கள் வழியாக உற்று கவனிக்க வேண்டும். மனசை ஒருநிலைப்படுத்தி நாம் தரிசித்தால் யோகாம்பிகை நம் கண்களுக்கு தெரிவாள். அவளை தரிசிக்கும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால், மாலை போட்டுக்கொண்டு ஐயப்பனுக்கு விரதம் இருந்து நீங்கள் சாமி கும்பிடுகிறீர்களே, அதனால் கிடைக்கின்ற பலன் இங்கே கிடைக்கும். இந்த கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த சிறப்பு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இப்பொழுது கூறுகிறேன். காசியை விட வீசம் பெரிது இந்த ஆலயத்துக்கு. அதாவது காசி விஸ்வநாதரை விட இங்கு இருக்கின்ற சிவபெருமானுக்கு ஒரு மகத்துவம் உண்டு, தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் இங்க உள்ள சிவபெருமானுக்கு உருவ வழிபாடு கிடையாது. ஆத்மாதான் சிவன். மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னரிடம் மந்திரியாக இருந்த பொழுது குதிரை வாங்க கொடுத்த பணத்தில் கட்டியதுதான் இந்த கோயில். இந்த ஊருக்கு திருப்பெருந்துறை என்ற பெயரும் உண்டு. மனிதன் மனிதனுக்கு கொடுத்தது திருக்குறள், தெய்வம் மனிதனுக்கு கொடுத்தது பகவத்கீதை, மனிதன் தெய்வத்துக்கு கொடுத்தது திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். அதை எழுதியவர் தான் மாணிக்க வாசகர். மனிதனும் தெய்வமாகலாம் என்பதற்கு மாணிக்க வாசகர் ஒரு உதாரணம். ஒரு பக்தனை கடவுளாக நினைத்து தேரில் அமர்த்தி திருவீதி உலா வரவைப்பதும்